மாற்றுத் தொழுவத்தில் தொடங்கி இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திரமாக மாறிய நடராஜன் T20 தொடரில் நாங்க தோத்தாலும் நட்டு ஜெயித்தது பெருமையாக உள்ளது. கண்கலங்கி பேசிய ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஆஸ்திரேலியா தொடரில் களமிறங்கி ஓடிஐ T20 என கலக்கி வந்த நடராஜன் இந்திய அணி T20 தொடரை வெல்வதற்கு முக்கிய பங்காக மாறியிருந்தார். அதனால்தான் தொடரை வென்ற பிறகு தொடர் நாயகன் விருதை வாங்கிய பாண்டியாவும் T20 கோப்பையை வாங்கிய இந்திய கேப்டன் விராட் கோலியும் நட்டுவிடம் அந்த கோப்பைகளை கொடுத்து அழகு பார்த்தனர். அந்த அளவுக்கு T20 தொடரில் இந்திய அணி வெற்றி பெற மிக மிக முக்கியமான ரோலில் பிளே பண்ணியவர் நம்முடைய நடராஜன் தான். மேலும் நடராஜனின் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஐபிஎல்லில் SRH அணியில் நடராஜனின் சக அணி வீரரான ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர் நட்டுவை பாராட்டியிருக்கிறார். காயம் காரணமாக T20 தொடரில் விளையாட முடியாத டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய அணி T20 தொடரில் தோற்று போனாலும் SRH அணியின் சக வீரரான நடராஜனின் இந்த வெற்றியை பாராட்டுவதாகவும் நெட் பவுலராக வந்து இந்திய அணியின் நட்சத்திரமாக மாறிய நடராஜனின் இந்த சாதனை பயணத்தை பார்த்து பெருமை கொள்வதாகவும் மிக மிக சாதாரண இடத்திலிருந்து வந்து கிரிக்கெட்டின் உச்சத்தை தொட்டிருக்கும் நடராஜனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் டேவிட் வார்னர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தங்களது அணி தோற்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எதிரணியாக இருந்தாலும் இந்திய அணியில் உள்ள ஒரு வீரரை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் தானாகவே முன்வந்து இப்படி பாராட்டியிருப்பது இந்திய ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சரி, நீங்க சொல்லுங்க, மாட்டுத் தொழுவத்தில் தொடங்கி இப்போது இந்திய அணியின் நட்சத்திரமாக மாறி கிரிக்கெட்டின் ஜாம்பவான்கள் பாராட்டும் அளவுக்கு வளர்ந்துள்ள நட்டுவின் இந்த சாதனை பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.